மனசாட்சியோட சொல்றேன், ரேஸ் பார்க்கல, வெட்டிடும் ஒதுக்கும். நான் பாதி பார்த்தேன், ஓலா பி ஓலா இது இல்லை, தேர்ட்டி ஃபோர்லேருந்து பார்த்தேன். நானும் வீட்டில் 34 லேப்ஸ் பார்த்து தான் கிளம்பி வந்தேன். இதுக்கு மேலே யூஸ் இல்லை. நம்ம டெம்பிள் மங்கிஸ் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளார நான் கமெண்டேட்டரி கேட்கலாம்னு பார்த்தேன். அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அந்த காலில் பிஸியாக இருந்தேன். எப்படியும் மேக்ஸ் செகண்டில் இருக்கான், ரேஸ் முடியும் போது 5வது 6வது வந்துடும் அப்படின்னு பார்த்தா 2வது வந்து முடிச்சிருக்கான். அப்புறம் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருந்தோம், சின்ன சாமா ஹைலைட்ஸ் எப்போ போடுவாங்க அப்படின்னு சாமை தான் கேட்டேன். ஹைலைட்ஸ் போடுவாங்களா பார்த்துட்டு பேசணும், கொஞ்சம் F1 பேசி சொல்கிறா அப்படின்னேன். இதோ வந்துருச்சுனே அப்படின்னு சொல்லி பேசி சொல்லிட்டான். ஒல்ல இது இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நைட் ரேஸ் ஆரம்பித்தாங்க. ஒரு 4 ரேஸுக்கு அப்புறம் நைட் ரேஸ் சிங்கப்பூர் ஜிபி, சிங்கப்பூர் மெரினா பே ஜிபி. இது என்னன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போலுக்கு வந்துருக்கோம். நைட் ரேஸ் ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ல போலுக்கு வந்திருக்கேன். செகண்ட் பாக்கு பீட்டுல தான் ஸ்டார்ட் பண்ணோம். போல் ரொம்ப நாள் ஆச்சு போல் அடிச்சுன்றது தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இன்னொன்று வந்து ஏட்ரியன் நூயி ஆஸ்டன் மார்டின் நூ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற 2வது ரேஸு. அதுக்கு முந்தின ரேஸ் அவர் வந்து ரெட்புல் ரேசிங்குள்ளே இல்லையா, ஆஸ்டன் மார்டின் ஹெட் குவார்டர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ரேஸ் அட்டன் பண்ணல, பாக்குவை கட் பண்ணி இப்போ தான் உள்ளே வந்தாராம் சிங்கப்பூருக்காக. சிங்கப்பூர் ஜிபிக்கு தான் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அதுவும் இல்லாமல் காலோபின்டோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ரேஸ் இதுதான். இந்த ரேஸ் ஸ்டார்டிங் கொடுத்த ஹைப்புங்க. இப்போ எண்டு போட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு பேசி முடிச்சு. 62 லேப்பு லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட் லேப்பு இந்த மொத்த ஷெட்யூல்லையுமே, ஹையஸ்ட்டாக போகிற ஸ்ட்ரீட் லேப் இது. இந்த வாடி அவனை மைக் அடிச்சு விழுந்தானா முடிச்சுட்டு மைக் அடிச்சு அவனை விழுந்திருக்கானா? ஏன்னா இவங்க எல்லாம் யூரோப்பியன்ஸு. அந்த கான்டெக்ஸ்டோட பாதிப்பு புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா சிங்கப்பூர் ஜிபி வந்து ரொம்ப ஹியூமிடாக இருக்கும், டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து யூஸ்வலாக என்ன ஆகும்னாக்கா டிரைவர்ஸ் வெளியே காரை விட்டு இறங்கினோடனே டபக்குன்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. உடனே வந்து என்னென்ன அவங்களுக்கு ஃப்ளூயிட் சேர்த்துவாங்க நிறைய. ஒரு வாட்டிலாம் வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போனாங்க. போன வாட்டியே வந்துட்டு வந்து படுத்துட்டானே சயின்ஸ், சயின்ஸு P1 அடிச்சிருப்பான் அந்த ரேஸு. ஆனால் டீம் மாதிரி வந்து வெளில வரும். ஸோ அதனால் பெர்னாண்டோ அலான்சோ மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் அங்கே வந்து ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஏன்னா தலைவர்களும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு வீட்டிலேருந்து ஆன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவார் பக்காவாக. ஸோ அதான் பார்த்தோம். நம்ம வந்து சொன்ன மாதிரி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ஏன் வந்து P2 முடிச்சான்னு இன்னும் புரியலை. இது செகண்ட் ரேஸ் நாரிஸோட 3rd வின்னு. நீ பார்த்த மாதிரி நானும் 4 மேட்டர் பார்த்துருக்கேன். நாரிஸோட 3rd வின்னு இது. ஃபஸ்ட்டு முடிக்கிறாப்புல 20 செகண்ட் லீட்ல ஃபர்ஸ்டாப்பனுக்கும் நாரிஸ்க்கும். இதில் மேட்ரு என்னென்னா டேர்ன் 6ஸோ டேர்ன் 10லையோ படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 வாட்டி டச் பண்ணியிருக்கான். உங்களே தெரியும் வாலை டச் பண்ணாக்க ஸ்பீடு கம்மியாகவும் செகண்டு அப்படியே 20 செகண்ட் லீடு. அதனால் அது ஒன்று. நிறைய மேட்ரு நமக்கு டீ கடையிலலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அல்கன்பர்க் வந்து 6th ஸ்டார்ட் பண்ணாப்புல, 10th முடிச்சிட்டாப்புல, 10th 11th இல்ல 9th பெரேஸுக்கு மேலே முடிச்சிருக்கேன். அது பெரேஸுக்கு தான் பிரச்சனை. பெரேஸுக்கு மேலே முடித்தாலும் பெரேஸ் வந்து 3 பொசிஷன் மேலே முடிச்சிருக்கான், அது ஓகே தான். ஹாமில்டன் 3rd ஸ்டார்ட் பண்ணி கீழே போயிட்டாப்ல, அது வருத்தம் தான். மர்சிடிஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாமில்டன் வந்து சிங்கப்பூர்லேருந்து 6th முடிச்சிருக்கான். இது வரைக்கும் 1-5 தான் முடிச்சிருக்கோம். சரி ரேஸ்லாம் விட்டுருவோம். நான் ஒரு ஜென்ரல் மேட்ரு படித்தேன். நம்ம தலைமை இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்ஸ் மேட்ரு மாதிரி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ப்ரீ ரேஸ் இன்டர்வியூவில் வந்து ஃபக்குக்குன்னு சொல்லிட்டான், எஃபோர்ட் யூஸ் பண்ணிட்டான் பயங்கரமாக. உடனே வந்து சொல்கிறாங்க இன்டர்வியூவில் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறா மேக்ஸ் அப்படிங்கிறாங்க. உச்சக்கட்டாக டென்ஷன் ஆகிடும். நீ நான் என்ன குழந்தையா? அந்த அது அடுத்ததான் இன்னும் காமெடி. குழந்தையா இருந்தால் கூட அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எஃபோர்ட் பேசுட்டான், அதனால நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இதை வச்சு ஹாமில்டன் ஏதோ ஸ்டேட்மெண்ட் ரைஸ் பண்ணோம். ஹாமில்டன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களா நானாக வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் கம்யூனிட்டி சர்வீஸ்லாம், மேக்ஸும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் யோசிச்சிருந்தேன், டே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களா, எவ்வளோ ஒன்று கூட்டினீங்க. ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியில் மாட்டியிருக்காங்க. இவன் வந்து அந்த ஜுவல்லரி கான்ட்ரவர்ஷியில் நிறைய மாட்டோம். இல்லை என்னன்னா அவன் ஒரு தெளிவான ஒரு கேள்வி கேட்குறான். அதில் ஃபுட்பாலு இது கிரிக்கெட்டு எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்க கிரிக்கெட்டில் வந்து பேஞ்சோஸ் அப்படிங்குவானுங்க, நமக்கே கேட்குவீங்க. இல்லாட்டி வந்து அஸ்வினே சொல்லுவோம், ஒத்தாவணைங்க வர சொல்கிறா, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க கிரிக்கெட்டில். ஃபுட்பாலில் நமக்கு தெரியும் கண்டிப்பாக போய் அவன் அக்காவை திட்டுறது என்ன, டிமரியா அக்காவை சஜியோகர திட்ட சொல்லி டிமரியா காலியானது, ஜிடானோட தங்கச்சியை சொல்லி ஜிடான் ஹெட்பட் பண்ணது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் மைக்கில் வராது. அவன் சொல்கிறான்
ஏன்டா டே நான் அங்கே 350 கிலோமீட்டரில் ஓட்டி முடிச்சுட்டு வந்திருக்கேன், என்கிட்ட வந்து இதை யூஸ் பண்ணாத அதை யூஸ் பண்ணாததுன்னா நீ இன்டர்வியூ வைக்காத ப்ரைவேட்டாக என்கிட்ட வந்து பேசு, பேசிட்டு போகலாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்ட்டான். எடிட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுக்கோ, நான் தானே தலை இல்லை பீப் போட்டு போடு. நீ ரேஸ் நடக்கும்போது மட்டும் வந்து அத்தனை தடவை பக் 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 பக்குவாங்க, பீப் பீப்பாக வரும். அப்போ அந்த மாதிரி போட்டுக்கோ நீ. இவனுங்க தேவையில்லாமல் அதான் சொல்கிறல தலை, இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா 9-8 பண்ணுவானுங்க கிளாஸில், மிஸ் இவன் தான் மிஸ் பேசினான் அந்த மாதிரி தேவையில்லாமல் நோண்டுவானுங்க லாஸ்ட் ரேங்க் பசங்களை. எனக்கு அதெல்லாம் பார்த்து தான் டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இவனுங்க பார்க்குறதே இன்ட்ரெஸ்டே போகுது தலை, இந்த மாதிரி நாலு கிசு கிசு நாலு சண்டை போடா அப்படின்னா தான் நமக்கு பார்க்க தோணும், பார்க்குறது அட்ரலின் ட்ரெஸ்ஸு பார்க்குறது இதுக்கு பார்க்குறோம். ஆனால் அதாவது என்னன்னா இது F1 ரேஸு ஒரு ஸ்போர்ட்டு. இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து டேய் பேர பசங்களா தாத்தா சொல்கிறத கேளுங்களா தான் அப்படியே பேசிகிட்டு இருக்க முடியும். 350 கிலோமீட்டரில் ஓட்டிட்டு வந்தால் ஹார்ட் ரேட் என்ன ரேட் இருக்கும், நானாக இருந்தால் மேக்ஸ் இடத்துல இருந்தால் கட்டையை எடுத்து அந்த ப்ரெஷர் போட்டு அடிச்சிருப்பேன். 180 பீட்ஸ் பர் மினிட்டில் 3 ஹவர் இருக்கும் தலை, உங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கோம்ல 3 ஹவர் இருக்கும், அவ்வளோ பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 220/ நம்ம ஃபேன்ஸுக்கு தெரியும் பிளட் ப்ரெஷர் அந்த இடத்துல இருக்கும் பிளட் ப்ரெஷரு. வந்து உட்காந்து கூல்டவுன் கூட விட மாட்டானுங்க ஒழுங்காக, இன்டர்வியூ வேணும் ஆனால் இவங்களுக்கு, உனக்கு கான்ட்ரவர்சி வேணும் அதுக்கு தான் நீ கேட்குற, கொடுத்துட்டான் அவன் கான்ட்ரவர்சியை அதுக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் தர, உனக்கும் கிஸ் கிஸ் ஆச்சு எங்களுக்கும் ஆச்சு மேக்ஸ். உண்மையாலுமே மேக்ஸ் வந்து ஏன் எனக்கு பிடிக்கும்னு நிறைய பேர் கேட்கும்போதில் அவன் உண்மையாக இருக்கான், ஜென்ரேஷனல் டேலண்ட்டு மாசு, ஹாமில்டனோட மாசா, ஷூமேக்கரோட மாசா, சென்னாவோட மாசா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவன் அவனாக இருக்கான். அங்கே வந்து முன்னாடி ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு ஃபேஸெல்லாம் இல்லாமல் நடிக்காமல் அவன் பாட்டு அவனா போ, எனக்கு என்ன வந்தது தூக்குறியா தூக்கு, அவன் சொல்கிறது எப்படி திரும்ப இருந்தது எனக்கு, சிங்கம் படம் பார்த்துறீங்களா என்னவே எஸ்ஐலேருந்து தூக்குவியா, ஊருக்கு போவேன் மளிகை கடை வைப்பேன், மளிகை கடை இல்லையா ஒரு சின்ன பெட்டி கடை வைப்பேன் இல்லையா பொழைச்சி தராசை வச்சு அப்படிங்கிற மாதிரி தான், தூக்கு வெக்கு போகிறேன் நான், லெமன் போகிறேன், ஏதாவது போகிறேன் நான், இன்னும் வெண்ணாடாசாம அதை தாண்டி போ, நான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கேன் பொட்டேட்டோ ஃபார்மிங் பண்ணிட்டு போகிறேன் போடா வெண்ண அப்படி அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கான். அதை அடுத்து சொன்னால் அவனுங்க ப்ரிவிலேஜும் வாங்க, அந்த ப்ரிவிலேஜ் வரத்துக்கு அவன் எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான் சின்ன வயசுலேருந்து. இது நம்ம ரேஸ் ரிவ்யூ தாண்டி வேற எங்கேயோ போயிடுச்சு இல்லை. ஆமாம் இது மெக்லரன் வந்துட்டு ஏதோ மினி இது மினி டிஆர்எஸ் ஏதோ கரெக்ஷன் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இது பண்ணிட்டாங்களே பண்ணக்கூடாதுன்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க. அது இல்லாமல் ஃபெராரிக்கு வந்து ஃபைன் போட்டாங்க 5000 பவுண்டு. எதுக்குன்னா அவங்க டிரைவர் வந்து நேற்று குவாலிஃபைங் அப்போ லெக்லருக்கோட காரை வந்து மெக்கானிக் டச் பண்ணிட்டான்னு சொல்லி பிட்டுக்குள்ளே ஏற்றும் போது அப்படியா25 மேக்ஸ் எவ்வளோ பாயிண்ட் டிஃபரன்ஸ்லாம் இருக்கும் இன்னும் மேக்ஸ் இப்போ ஒரு ஒரு ரெண்டு ரேஸ் கோட்டை விட்டால் மட்டும்தான் அவன் கீழே அதாவது டின்னாட் ஃபினிஷில் பண்ணி பண்ணி அவன் வின்னானா பண்ணி அவன் வின்னாகணும் நம்மால் வின்னாவானா கஷ்டமாக எடுத்துகிட்டு போய் சொல்லுவோம். சரவணன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் மெக்லாரன்காக, நல்லா இருங்க சரவணன் நீங்களாச்சும் ஹேஷ் பாயிண்ட் எடுத்துருக்காங்க நல்ல விஷயம். ஹேஷ் வில்லியம்ஸ் பாயிண்ட் எடுக்கல இந்த வாட்டி, ஒரு கார் ரிட்டையர்டு வேற. ஓகே அது ஒரு ரச்சனை. இவனும் ரிட்டையரா போட்டாஸு இல்லைனா நீங்கள் ஸ்போர்ட்டெல்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கேன். கரெக்டு தான், எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை தெரியல. எவ்வளோ நிமிஷமாக அப்படி இருக்கு போதும் தெல, 11 நிமிஷம்லாம் பார்க்க மாட்டானுங்க யாரும் போதும். இன்னும் சாமா நீ ஓகே சொல்லிடு.